ஹாய் வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல ஆரம்பி எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் போச்சு அதாவது அடுத்த வாரம் யார் கேப்டனாக வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் அதில் பார்த்திங்கன்னா மாதம் அதிரடியாக செம்மையாக ப்ளே பண்ண நம்ம தினேஷ் தான் வந்துட்டு டாப்பாக வந்துட்டு அதாவது யார் யாரெல்லாம் இந்த கேப்டனுக்கு நாமினேட் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் கூல் சுரேஷ் தினேஷ் இவங்க மூணு பேர் தான் வந்துட்டு அங்கே வந்து டாப் பர்ஃபார்மராக இந்த வாரம் முழுக்க செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் என்னுடைய மாற்று கருத்து என்னென்னா சுரேஷ் பதில் வேறு யாராச்சும் உள்ளே வந்திருக்கலாமோ மேபி மாயா கூட வந்திருக்கலாம் ஏன்னா மாயா கூட ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்த மாதிரி இருக்குது பட் அவங்க வந்துட்டு நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு மக்களை விரும்புறதுனால அது நடக்காமே போயிடுச்சு வச்சுக்கோங்களேன் மற்றபடி ஓரளவுக்கு ஓகே தான் மேபி விசித்ரா கூட வந்திருக்கலாம் ஏன்னா விசித்ரா நல்லா தான் பண்ணாங்க ஆனால் அவங்கள வந்துட்டு லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வச்சு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணும் எல்லாருமே முடிவு பண்ணதுனால அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு ஸோ இந்த மூணு பேர் தான் வந்து இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வந்தாங்க பேக்ரவுண்டோ எல்லோருமே சூப்பராக ப்ளே பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து நிக்சன் வந்துட்டு இந்த கேப்டன்ஷிப்பை வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த பிரிக்ஸ் கரெக்டாக வந்துட்டு சூப்பராக செட் பண்ணி கரெக்டாக வந்துவிட்டு கடைசியில் அந்த மயிரழையில் தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போச்சு அதுக்கப்புறம் மாதம் வந்து நம்ம தினேஷ் தான் வின் பண்ணாப்பில்ல ஆனால் தினேஷ் வின் பண்ணது வந்துட்டு அங்கே இருந்த பூர்ணிமாக்கும் பிடிக்கல கூழ் சுரேஷ்க்கும் பிடிக்கல நிக்சனுக்கு பிடிக்கல வெளியிலாம் வந்து நிக்சன்லாம் கதறினாப்பில காரணம் அவருக்கு ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் கேப்டன் ஆகணும் கேப்டன் ஆகணும் வெறித்தனமாக காத்துட்ருக்காப்புல பட் அவரோட நேரமோ என்னமோ இது வரைக்கும் அவர் ஒரு வாட்டி கூட கேப்டனே ஆகலை கிட்டத்தட்ட வந்து எட்டாவது வாரத்தோட கேப்டன் தான் நம்ம தினேஷ் அப்படின் போது இதுக்கப்புறம் எப்போ இவர் கேப்டன் ஆகிறது நிக்சன் சோ இவர் கேப்டன் ஆகாதனால கண்டிப்பா வந்து வச்சு செய்ய போறாங்க மேபி மக்கள் நினைச்சாங்கன்னா அவர் தீக்கு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்கேன்னு அந்த அளவுக்கு அவர் பண்ண விஷயங்கள் இருக்கு அதுவும் இன்னைக்கு விசித்ரா கூட அர்ச்சனா கூடிய நிக்சன் பேசின விஷயங்கள்லாம் பயங்கர பிரதயத்தை உண்டு பண்ணிருச்சு இன்னமும் இவர் பண்ணது எல்லாமே கரெக்டு மத்தவங்கள தப்பு பண்ண மாதிரியே பேசிட்டு இருந்தாப்ல இன்னொரு பக்கம் விஷ்ணு சம டென்ஷன் ஆகிட்டார் விஷ்ணு டென்ஷன் தினேஷ் கேப்டன் ஆனது பார்த்தா அவருக்கும் ஏதோ ஒரு காண்டு இருக்கு போல இருக்குது பூர்ணிமா அங்கே ஜட்ஜாக தான் இருந்தாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பூர்ணிமா திட்டுறாப்பில் ஏமா நீ அங்கே தானே இருந்த நீ எப்படி விடலாம் அப்படி இப்படி கத்துறாப்பில் இன்னையா இது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஜட்ஜாக இருந்தாங்க அவங்களும் போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு காண்டாக இருக்குங்க மறுபடியும் அவரை போய் வர வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் அப்படி உங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ணார் அப்படின்னு எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மாயா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தினேஷ்க்கு இது என்ன புது ட்விஸ்ட்டாக இருக்குது எப்பயுமே மாயாவுக்கு தினேஷை பிடிக்காதே அப்படின்னா ஒரு வாட்டி மாயாவும் பூர்ணிமாவும் பேசியிருப்பாங்க இவரை வந்துட்டு எமோஷனெலாம் அட்டாக் பண்ணி இவரை நம்ம பக்கம் வரவழைச்சு அதுக்கப்புறம் இவரை வந்து மற்றவங்களுக்கு அகென்ஸ்ட்தான் திருப்பிடுன்னு அதோடய ஃபஸ்ட்டு படியை அவங்க வின் பண்ண மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா மாயா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறதும் பூர்ணிமாக அகெயின்ஸ்டாக வேறு பேசுகிறாங்க இதை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும் அதேமாதிரி அவர் கேப்டன் ஆனதில் பார்த்தீங்கன்னா மணிக்கு விருப்பம் இல்லை நிக்ஸனுக்கு நிக்சனுக்கு விஷ்ணுக்கு கூல் சுரேஷ்க்கு மோஸ்ட்லி யாருக்கு விருப்பம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்த விச்சி விசித்ரா அர்ச்சனாவுக்கு மட்டும் தான் ஹாப்பின்னு நினைக்கிறேன் பட் அவங்க கூட வந்து டென்ஷன் ஆயிடாங்க காரணம் தினேஷ் வந்துட்டு அர்ச்சனா வந்து லீஸ் பர்ஃபார்மரில் சொல் டாப்பில் அதனால காண்டாகிட்டாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த தினேஷ் அகைன் வந்துட்டு கேப்டனாக வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இவர் கேப்டனாக இவ்வளோ பேரோட மூஞ்சில் இவ்வளோ காண்டு இருக்கு இதெல்லாம் அவர் கேட்டால் என்ன நினைப்பார் ஆனால் அவங்களெல்லாம் நம்புறார் வேற என்ன நடக்க போய் தெரியல உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக வெறித்தனமாக அந்த வாரம் இருக்க நான் மாற்று கருத்து கிடையாது உங்களோட கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் சப்போஸ் தினேஷ் கேப்டனானது உங்களுக்கு ஓகேவா இல்லையா சப்போஸ் ஆகலை அப்படின்னா நிக்சன் ஆர் கூல்சரிஷ் இவங்க ரெண்டு பேருல யார் ஆகணும்னு நினைக்கிறீங்க மரகாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க போய் நண்பர்களே